டெல்லியில் இளம்பெண் ஒருவர் மீது கார் மோதி அவர் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் அதற்கு பிறகு பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருந்தது. தற்போது இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி டெல்லி துணைநிலை ஆளுநர் அலுவலகம் முன்பாக தற்போது ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுல்தான்புரி பகுதியில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த பெண் உடல் காரில் கட்டப்பட்டு இழுத்து செல்லப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் தகவலுடன் நிகரான சிறப்பு செய்தியாளர் சுஸ்திரா, விவரம் என்ன சுஸ்திரா? தேவா, டெல்லியினுடைய சுல்தான்புரி பகுதி அருகே நேற்று, அதாவது இன்று அதிகாலை, ஒரு பெண் சுமார் காரில் விபத்து சிக்கிய பெண் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை அவர் காரில் இழுத்து செல்லப்பட்டு அவர் உயிரிழந்த சம்பவமான தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் தன்னுடைய மகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது அந்த குடும்பத்தினர் வந்து அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். போலீசாரும் அதன் அடிப்படையில் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த இறந்தவருடைய தாயார் ஒரு வழக்காகவே அவர் இன்று அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்திருக்கார். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் காரில் இழுத்து செல்லப்பட்டதால் மட்டுமே வந்து என்னுடைய மகள் வந்து நிர்வாணமாக இருந்திருக்க முடியாது, காரில் இழுத்து செல்லப்பட்டிருந்தால் தன்னுடைய மகனுடைய உடைகள் ஆடைகளானது கிழிக்கப்பட்டிருக்குமே தவிர நிர்வாணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை கண்டெடுக்கும் பொழுது அவர் நிர்வாணமாக இருந்திருக்கிறார், இதில் ஏதோ சதி உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவருடைய தாயார் முன்வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நேற்று மாலை வேலைக்கு சென்ற தன்னுடைய மகள் இரவு 10 மணிக்கு வீடு திரும்புவதாக கூறிவிட்டு சென்ற நிலையில் அவர் வராததை அடுத்து தங்கள் எதற்கான நேற்று இரவே அவர்களுடைய அந்த விபத்தினுடைய காரணமான தங்களுக்கு ஏன் வழங்கப்படவில்லை, குடும்பத்தாருக்கு உடனடியாக ஏன் காவல்துறை தெரிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நேற்று இரவு நடந்த விபத்து என்பதை பொறுத்த மட்டும் இன்று காலைதான் தங்களுக்கு அந்த தகவலானது வழங்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினர் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே டெல்லி காவல்துறை என்பது மிக முக்கியமாக ஒரு 5 பேரை கைது செய்து விசாரித்து வருவதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். தீபக் கண்ணா, அமித் கண்ணா, கிருஷ்ணன், மிதுன் மற்றும் மனோஜ் மிட்டல் ஆகிய 5 பேரும் டெல்லி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அந்த விசாரணையில் தற்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். எதனால் வந்து இந்த சம்பவமானது நடைபெற்றது, எவ்வாறு நடைபெற்றது என்பது தொடர்பான பல்வேறு ஒரு கேள்விகளையும் அவர்கள் குற்றவாளிகளிடம் தற்பொழுது முன்வைத்து வருகிறார்கள். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.